ஹேல கைஸ், நான் உங்கள் மாஸ்மா தான். இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பார்த்தீங்கன்னா 2:2 தான் கைஸ் போயிருப்போம். பார்த்தீங்கன்னா இது பாட்டு மாதிரி இருக்கிறான், பாட்டை கூட்டிகிட்டு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டே யூஎஸ்பி எடுக்கஸ் தான் லூசு பையன். எதிர்க்க பார்த்தீங்கன்னா பாகல், எதிர்க்க பார்த்தீங்கன்னா பாகல், அப்புறம் லவ்வர். மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் கைஸ். யாராச்சும் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கில்டில் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேருக்கு முன்னாடி வந்து மாசுன்னு பண்ணும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கூட பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்குறான். சரியான லூஸு கைஸ், இருங்க. நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாமே தோற்றுருமோ, நம்ம விளையாண்ட ரவுண்ட்லேருந்து போடலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கைஸ். இதுக்கு மேலே தான் கைஸ் விளையாடுறதுக்கே ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான ஆக்கர் ஷாட் வச்சு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட் இருப்பான், இவனை பார்த்தீங்கன்னா துரத்துறதுக்கு ஆரம்பிச்சுருவேன். அப்படியே இவனும் ஹெட் ஷாட் வச்சு முடிச்சு விட்டாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா அவனுங்க ரெண்டு ரவுண்டு, நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி ஸ்கோப்லாம் போட்டு ஹெட் ஷாட் வச்சு விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்க்க ஒருத்தன் தான் இருக்கும், அவனுக்கு ஒன் டேப் வச்சு விட்டுருலான்னு பார்ப்பேன். பையன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் பாருங்கள், தப்பிச்சு தப்பிச்சு போகிறான் கைஸ். அதுவும் நம்மளே அழுத்தி பிடிச்சி சாகடிக்க பார்க்குறான். இவன் ஈவெண்ட் வச்சு தான் அழைக்கணும். பார்த்தீங்கன்னா இவனையும் அடித்து டபுள் கில் முடிச்சு விட்டாச்சு கைஸ். இப்போ எமௌண்ட் போட்டு கடுப்பேற்றணும் கைஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க சரியான ஒன் டேப் வச்சு விட்டுருவாங்க கைஸ். ஒன் டேப் வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட்டு நம்மளை அழுத்தி பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட க்ளோவால் இல்லையா என்னன்னு தெரியல. இல்லை இல்லை கைஸ், அவங்ககிட்ட க்ளோவெல்லாம் இருக்குது. க்ளோவில் வச்சுட்டே தான் இவனுக்கு ஒன் டேப் வச்சு முடிச்சு விட்டாச்சு கைஸ். ரெண்டு பேருக்கும் சரியான ஒன் டேப் கைஸ். ஒன் டேப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓபின்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரியுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாட் கைஸ். இது எப்படி சும்மா எகிரி அடித்தேன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடி வரோம், ரிவே பண்ணலாம். அப்படி இவனுக்கும் அழுத்தி பிடிச்சி ஹெட் ஷாட் வச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இவனையும் சரியான கடுப்பேற்றி விட்டோம். நம்ம டீம் அது சும்மா தான் கைஸ் இருப்போம், கடைசி அடிக்கும் நம்ம தான் கைஸ். எல்லாரையுமே கில் அடித்து க்ரியேட் பண்ணது ரூம் காடாமல் எல்லா கில்லும் நம்மளே எடுத்துடணும் கைஸ். அப்போ தானே நம்மளுக்கு யூஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரி நின்றுட்டுருப்பான் கைஸ். அப்படி கிராஸும் எடுத்துகிட்டு போகிறான், ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு போகிறான். என்ன தான் அடிக்கிறானே தெரியல, அதனால நம்மளே முடிச்சு விட்டுறோம் கைஸ். எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரியே வச்சுக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஜம்ப் தான் கைஸ் பண்ண முடியுது, இதுலேருந்து வெளியே கூட போக முடியல. பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வெளியே போயாச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மப்படி எதிர்க்க இருக்கானுங்க. இவங்களுக்கு ஒன் டேப் வைக்கலாமா அழுத்தி பிடிக்கலாமான்னு சொல்லுங்கள் பாருங்கள். எதிர்க்க ரெண்டு பேருமே இருக்கிறானுங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஒன் டேப் வச்சு விட்டு அப்படியே சிட்டப் க்ளோவல் போடுவேன். பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வருவோம், அவனுக்கு ஒன் டேப் வைக்கலான்னு பார்ப்பேன். அவன் என்ன முடிச்சுக்கலாம், அவனுக்கு ரிவே பண்ணி விட்ருவான் கைஸ். அதுதான் கைஸ் சரியான கடுப்பு, ரிவே பண்ணி விட்ருவான். அவள் ஒன் டேப் வேஸ்ட் ஆச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புல்லட் இறக்கி அவனை நாக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்க்க ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் எப்படியாச்சும் அழுத்தி பிடிச்சி போய் அடிச்சிடணும் பாருங்க. நம்ம ஃப்ரெண்டையே நாக் பண்ணுறான், அவனையும் அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா மறுபடியும் செம்மையாக கடுப்பேற்றி விட்டோம் பாருங்கள். அடுத்த ரவுண்ட் பாருங்கள், சரியான ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 150 அடிச்சுட்டு அப்படியே ஹெட் ஷாட் அடிச்சு விட்ருவோம் கைஸ். ஒரு 150 அடிச்சுட்டு ஹெட் ஷாட் அடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு ரவுண்ட் தான் கைஸ் இருக்குது, இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குது, மேட்ச் முடிஞ்சிடும் இதோட. பாருங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்றுட்டு இருப்பார் தலைவர். ஹெட் ஷாட் உழுதுருக்க வேண்டியது கைஸ், அது ஹெட் ஷாட் உழுதுருக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா பக் ஷாட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 150 அடித்து மேட்ச் முடிச்சு விட்டாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது ஓகேங்களா. இந்த ஒரு ரவுண்டாச்சும் முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ண மாட்டேன் லாஸ்ட் ரவுண்டு ஓகேங்களா. பாருங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 12 கில்லு கைஸ். இந்த டீமல் பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு கைஸ். எது இருக்க பாகல் பார்த்தீங்கன்னா 4 கில்லு. இந்த சைடு லவர் பை பார்த்தீங்கன்னா ஒரு கில் கைஸ். கையில் இருக்க வேறு பவரை குறைச்சி விட்டாங்க, சரியான கடுப்பேறுது கைஸ். அதனால் ரூம் மேட்சே சரியாக விளையாட முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா எதிர்க்க ரெண்டு பேர் ஓடி வராங்க கைஸ். நம்ம கிட்ட அடி வாங்கிறதுக்கே நம்ம வெறும் ஒரு ஸ்னைப்பரு ஒரு உட்பெக்கர் அது மட்டுமே வச்சு முடிச்சு விட்ருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடிச்சிடும் கைஸ். நான் துரத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி அவனும் என்ன துரத்துவான். பார்த்தீங்கன்னா சுவிச்சோ என்ன பயிர்க்கு கைஸ், சரியான ஹெட்டு கைஸ். சரியான ஹெட் வச்சு அந்த மேட்சை முடிச்சு விட்டாச்சு கைஸ். கடைசியாக ஸ்னைப்பர்லேயே ஹெட் ஷாட் வச்சு விட்டாச்சு ஓகேங்களா.
பாருங்கள் என் யூஐடி வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்படியே உங்கள் யூஐடி வந்து பின் பண்ணிட்டு போங்க மறக்காத. இருங்க கைஸ், டவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுவரை நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க கைஸ் ஃப்ரீயாக. கைஸ் இந்த பிளாக் டிஷர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல கைஸ், இது உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க கைஸ். எப்படி இது எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணணும்னு கூட தெரியல கைஸ், இது இருங்க அப்படியே உங்களுக்கு போய் பார்க்கலாம். இப்போ தான் பார்க்குறேன் இது, பார்த்தேன் ஆனால் உள்ளே போகல கைஸ், இப்போ தான் கைஸ் உள்ளே போகிறேன், இருங்க பார்க்கலாம் பொறுமையாக. டைமண்ட் இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு, டைமண்ட்லாம் இல்லை அதனால் வந்து எடுக்க முடியாது. இது எடுக்கிறதுக்கே ஒன்றும் இது கொடுக்கும் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ பண்ணிக்கலாம், பை பாய்.